புடிச்சிட்டேன், ஐடியா புடிச்சிட்டேன். எங்கிட்ட ஓம் இருக்கு, ஓம் பட்ட செயின் இருக்கு. கமான் கமான் கமான், உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தேன்னா சத்திய அம்மாவுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல, இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா, இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேறங்கறீங்க? பெருசா தேறாதுன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பழுக்கத்தோதம் இல்லையா? எங்க பல்ல காட்டு பண்ணாட. துரும்பு உதவண்டா, இந்த துரும்பு டைட்டா உதவமா? எவ்வளவு சும்மாறா, நம்ம கிட்ட இருக்கிற வாட்சி செயின் மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்ப என்னதான் செய்யலாங்கிறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையிறோம்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு தெரிஞ்சு சத்யா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சி வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு நாலஞ்சு ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்குற அளவுக்கு பணம் சேரும்டா. என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டது எனக்கு. ஒரு வழி காமிச்சிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான் சொல்லிருக்கேன். ஆமா, உனக்கு அப்புறம் அந்த ஐடியா எல்லாம் தோணுச்சு? எங்க ஏவாச்ச கேட்டுருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன், ஐடியா வந்துருச்சு. இவர் கிரேட்டா. சார் சார் சார், பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், ரெண்டு குதிரை, ஒரு மூணு பஸ் ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இதை மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூமுக்கு செக்ஸியா ஒண்ணு. வாங்கி மாட்டணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கள்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ் அவனை வாங்க புடி. வா போ, பப்ளிக் நிலமான உன கொலை பண்ணி போடா. போய் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவன் போய் நான் பிசினஸ் பண்ண பாரு. மூஞ்சி ஆளு விடுங்கடா. ஏய், இன்னொரு பார்ட்டி வராடா, இவனை எப்படியா புடிச்சு காட்டறான் பாருப்ப. ஆ ஸ்டாப் சார், இந்த ஓவியத்தை பாருங்க சார், அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார். மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படி தான் இருக்கும். இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா ரா, இம்சா அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் பிளாட்ஃபார்ம்னா நீ வீரான பைப்ல குடியிருப்ப போல இருக்கு. மூஞ்சி அத்தி போய் போ. மண்டையில அடிக்கும் போது பாத்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சார். ஆ நல்லா தான் இருக்கு, எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க நீங்களே பாத்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா, எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல. ஏய் மாமூல் வேணுமா? இது மாமூலா? ஏங்க இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க, வித்த உடனே கொடுத்துறோம். யோ அதெல்லாம் வேணாம் எடியா. இதோ பாருங்க, உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும்னு ஏதா சட்டமா? டேய் அப்படியா, வந்து பாத்துக்கறேன் இரு. இப்பதான் பாத்துட்டே இல்ல, நான் வந்து பாக்குறது போ. டேய் வேலைய பாடுறா. என்னடா கடவுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க வாங்க. யாரையும் காணோம். ஹலோ சத்யா. ஹாய் நிமி, எங்க இந்த பக்கம்? இல்ல ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு இருந்தேன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் சுதா, மை ஹாஸ்டல் ரூம்மேட். ஹாய் ஹாய். எந்த ஹாஸ்டல்? டேய் வாவ், இந்த பெயிண்டிங் எல்லாம் நீங்க வரையதா சத்யா? ஹவ் இஸ் இட்? பியூட்டிஃபுல், ஃபேன்டஸ்டிக். சும்மா பாராட்டிட்டு போயிடாதீங்க, இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் இவன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்கிறோம். என்னாச்சு? பிரெயின் டியூமா, உடனே ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு 2 லட்சம் ரூபா செலவாகும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பட் ஏதாவது ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சுதா நீ போயிடு, நான் இங்கே இருக்கேன். பாய் பாய் பாய். உங்களால் எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பெயிண்டிங்காவது நான் உங்களுக்கு நிச்சயமாக விற்று தருவேன். ஆல் தி பெஸ்ட். பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல சார். பெயிண்டிங் வாங்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். சார் பாருங்க சார், பியூட்டிஃபுல் ஆர்ட். லைஃப்ல அழக ரசிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். அழகு இல்லாம லைஃபே இல்ல. அதனால தான் நேச்சர் நம்மளை சுத்தி மரம், செடி, கொடி, நதினு எத்தனையோ அழக படைச்சிருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம தேடி தேடி போய் பார்க்க முடியாது சார். ஆனா ஓவியம் மூலமா இதெல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் சார். இதுல இருக்கிற நதி வத்தாது, மலர்கள் வாடாது, குழந்தைக்கு வயசாகாது சார். ப்ளீஸ் சார், ஒன்னு வாங்கிக்கங்க சார். சார் ப்ளீஸ். நீங்க அழகா ரசிக்கணும்னு சொன்னது ரொம்ப சரிங்க, ஏன்னா நான் ஒரு பெரிய கலா ரசிகன். நீங்க எந்த அழகா ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம வாங்க.